get ready. Take. Hey, Pani. எப்பறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலா? கல்யாணம் என்ன கடல முட்டாய எனக்கு ஆயிடுச்சு. அத டிவோர்ஸ் ஆ போதே. வளையடாதே. ஏய் பாடி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலனா கூட பரவால. நம்ம ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஒண்ணா சேர்ந்து இருக்கலாமே. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட கோர்ட் கேஸ் நாளை வேண்டாம். போடினா போய்டுவேன். ம். போடி. பாண்டி வளையடாத. நான் பாண்டி வளையல்ல கபடி வளையல்ல. ஜோசப். என்ன மாஸ்டர்? என்ன ஜோசப்? இன்னும் மேக்கப் முடியல. நீங்க பாட்டு கொலக்க போட்டு கொளுத்திட்டீங்க. இருக்கிற மேக்கப் எல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் தேய்ச்சி விடுறேன் கொஞ்சம் இருங்க. ஆமா, உன்னால எனக்கு இருக்கிற படமே போயிடும் போல இருக்கு மாஸ்டர். இன்னும் பல்லவியே முடியல. இங்க பல்லவி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா கோர்ட்ல மங்களம் பாடிடுவாங்க மாஸ்டர். நீ என்ன முகூர்த்தத்துக்கு போற? கட்டின தாலியை கட் பண்ண போற? டைவர்ஸ் தானே? நான் கட் பண்ணி உள்ளனே அப்பம் பேச்ச கேட்டுட்டு அதுதான் கட் பண்ணி உள்ளனு அலையுது. பசுமாடோட சேர்த்து கண்ணுக்குட்டியும் போயிடும் போல இருக்கு மாஸ்டர். கிளைமேக்ஸ் நெறி கொடுத்தோ, விவாகரத்து கிடைச்சிரும் சார். ஏற்கனவே இந்த கேஸ் 4 தடவை பாஸ் ஓவர் ஆயிடுச்சு. ஆனா மிஸ்டர் பாண்டியன் கோர்ட்டுக்கு வர மாதிரி தெரியல. அதனால எக்ஸ்பார்ட்டியா டிசைட் பண்ணி என் கிளையண்ட்டுக்கு டைவோர்ஸ் கொடுக்க முடியும். இந்த கோர்ட்டை தாய் முடியும் கேட்டு. யுவர் ஆனர், ஐ அம் சாரி யுவர் ஆனர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அங்க போங்க, ரொம்ப நேரமா ஏல விட்டு இருக்க. உங்க பேரை ஆக்சுவலி நான் லேட்டா வந்ததுக்கு காரணம் என்ன? ஆமா, பெரிய காரணம். கேட்டு கேட்டு புளிச்சு போயிடுது. தொடக்கவே இல்ல. ஒரு தடவை வேணான்னு இருந்து பாப்போமே. வேணாங்க. எதிர்பார்த்ததெல்லாம் பண்ணிட்டா போர் அடிக்கும். ஐயோ, கல்யாணத்துக்கு கூட தான் எதிர்பார்க்கறோம், பண்ண மாட்டேளா? அது உண்டு. யோப்போ, விசில் அடிச்சோடனியா? விஸ்வநாத ஐயர் பார்த்த உடனே அப்பாவையா குடி கெட்டுது போ. ஏன்? ஏனா அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னுட்டார்னா? உங்க அப்பா தானே? கண்டிப்பா சம்மதிக்க மாட்டார். அப்புறம் எதுக்கு அப்பாங்கறே? உன் பாஷையில சொன்னா சம்பிரதாயம், என் பாஷையில சொன்னா நாகரிகம். ஆனா எனக்கு இருந்த நாகரிகம் இவங்க அப்பாவுக்கு இல்லை. யோரா, என்ன நான் ஏன் பெய்ய வெளிய போடா அப்படின்னு திட்டினாரா என்ன? சேச்சே, விஸ்வநாதையர் அப்படி எல்லாம் திட்டு வர்றா என்ன? அவர் ஸ்டைலே தனியாச்சே. இப்ப அவங்க சொல்லி காட்டினாங்களே இதே வார்த்தைகளை, ரொம்ப நாகரிகமாக சொல்லி கேட்டுட்டார். இது என்னுடைய கொள்ளு தாத்தா ராமசுப்பையர், அது தாத்தா ஈஸ்வரையர், இது என்னுடைய அப்பா ஜெகதீஷையர், நான் விஸ்வநாத ஐயர், இந்த வரிசையில் பாண்டி. கேட்குறதுக்கே கொஞ்சம் அவசரமாக படலை, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுங்க. ஏன்னா பொண்ணு கண்ணாடி வழியாக பார்த்துட்டே இருக்காளே. நீங்கள் தான் சினிமாக்காராச்சே, கொஞ்சம் நடிங்களேன். இது வரைக்கும் என் பொண்ணு எதை கேட்டாலும் நான் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் இப்போ அவள் உங்களை கேட்குறான். நான் இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்ல போகிறேன், ஆனால் அதை நான் சொன்னால் அவ்வளோ நல்லா இருக்காது. அது நீங்களே சொல்லிடுங்க. காஃபி வேண்டாமா போ. அது என் பொண்ணு உங்கள் மேலே வச்சுருக்கிறது வெறும் இன்ஃபேச்சுவேஷன். அதாவது ஒரு குழந்தை ஒரு பொம்மை மேலே ஆசைப்படுற மாதிரி. ஒரு பொம்மையை வச்சுட்டு எப்படி ஒருத்தர் ஆயுசு பூரா காலம் தள்ள முடியும்? இந்த பொட்டி உங்களுக்கு தான், இதில் 2 லட்சம் ரூபா இருக்குது, புரியும்னு நினைக்கிறேன். சாதாரணமாக மாப்பிள்ளையாக வர்றவங்களுக்கு வரதட்சணை கொடுப்பாங்க. உங்கள் அப்பா வித்தியாசமான வராச்சே, நான் மாப்பிள்ளையாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வராத தட்சணை கொடுத்துருக்காரு. ஸ்வரமா அபஸ்வரமானு முடிவு பண்ணிக்க. சாரி, நீ அந்த ரூம்குள்ள வரல, நான் சொல்றது புரியாது. விஸ்வநாதையரா இந்த பாண்டியனா நீயே முடிவு பண்ணிக்க. என்ன பாண்டியன், கல்யாணம் இருக்கறதுல? ஏய் நஜாயா, 3 முடிச்சு, என் வைஃப் இது. ஓ சாரி, இது வையாபுரி. வணக்கங்க. ஷூட்டிங் பூ வாங்கிட்டு போறேன், அதான் போட்டேன். வரட்டா நீ?
என்னது கோந்து வாசனை? காகித பூ. ஆனா வாடாது. என்னது நமக்கே தெரிய வேணாமா? சாமியே இல்ல. திடீர்னு என்ன நாத்தியம் பேசிட்டு? ஐயோ நிஜமா சாமியே இல்லங்க. சுப்ராஜ் புள்ளையார் எங்க போகுது? இது புள்ளையார் இல்ல, கண்பத் 7 நம்பர் ஃப்ளோர்ல இந்தி பட ஷூட்டிங். யாரு யாரு அது? என்ன பேரு? இது மாருதி டிஸ்கெட்டா பிஸ்கெட்டா? அவங்க தான் மாதிரி தீட்சித்யா, மாருதி அம்பாசிடர். என்ன கோயில் இது? இது ஏவிஎம் கோவில், நல்ல கோவில், பாடல் பெற்ற ஸ்தலம். வாலி வைரமுத்து எல்லாம் பாடி இருக்காங்க, நானே ஆடி இருக்கேன். பட்ட புள்ளையார், காகிதப்பூ, இப்படி என் கல்யாணத்துல எதுவுமே நிஜம் கிடையாது, எல்லாமே போலி. அப்ப நாம வாழ்ந்த வாழ்க்கை, நமக்கு பிறந்த குழந்தை எல்லாமே போலியா? என்ன பெரிய வாழ்க்கை? This whole marriage is a farce. ஒரு கூத்தாடிக்கு வாய்க்கப்பட்டு. ஹலோ, ஆடுறன் நான் கூத்தாடினா பேசுற நீ வாயாடியா? இந்த மாதிரிதான் சார், இந்த மாதிரிதான். அனாவசியமா எல்லாத்துக்கும் உறவு வச்சுப்பட்டு பல சமயம் கிளைண்ட் தாறுமாறா பேசி அவங்க மனதை புண்படுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல சார், சின்ன சின்ன ஆர்குமெண்ட்டுக்கெல்லாம் அனாவசியமா கொடூரமா நடந்துட்டு இருக்காரு. அப்பா, என்ன கொடூரமா நடந்துகிட்டேன்னா? இல்ல இல்ல இல்ல, சொல்லுங்க. ரத்த கலரில முடிஞ்சிருக்கு சார். என்ன ரத்த கலர்? யார் சொன்னது? வீட்டுக்காரன். ஜானி மெல்லப்பா மெல்லப்பா, கொஞ்சம் வா. ஏய் பாத்துப்பா, 20,000 ரூபாய். என்ன? இல்ல நமக்கு இப்படி ஒரு டிவி தேவையா? நமக்கு இல்ல, குழந்தைக்கு. குழந்தை டிவி பார்த்தா படிப்பு கெட்டு, நீ தானே சொன்ன. ஐயோ, குழந்தை படிப்பு மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறை கூட இருக்கா? தையா தக்கா கேக்கே பிக்கே நடற சினிமா டான்ஸ் பாக்கிறதுக்காக வாங்கல, குழந்தை படிப்புக்கு நிறைய வருது. யூஜிசி ப்ரோக்ராம் அது இதுன்னு அதா. அதுவும் இல்லாம பக்கத்தாத்து டிவி எட்டி எட்டி பாக்கிறதுக்கு நேக்கே சங்கோச்சமா இருக்கு. என் தலையில என் பா மேல இதெல்லாம் கூட கேட்டுட்டு என்ன கொழுப்பா யாருக்கு நான் குழந்தைய சொன்னேன் பாரதே அப்படி போ ஏன் சம்பளத்துக்கு இதெல்லாம் ஆடம்பரமா தோணலையா அவ எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல பாக்குறாங்க ஐயோ ஜோக் அடிக்காதே நான் இன்ஸ்டால்மெண்ட்ல டிவி வாங்குனது சொன்னேன் என் சம்பளமே இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வருது நான் என்ன ஆடம்பரமா ஃப்ரிட்ஜ் கேட்டேனா இல்ல எங்க அப்பா அதுல இருக்க மாதிரி ஏசி கேட்டேனா கொஞ்ச நாளா நீ ரொம்ப மாறிட்ட என்ன சொல்ல போறேன்னு தெரியும் பார்த்தி அப்பா எங்கடி பாரதி?
அப்பா டீல் போடுப்பா. இரு இரு சொதப்பாத, நூல் நூல் விடு. சண்டையை கூட முழுசா போட மாட்டேனா? பாதையிலே விட்டுட்டு வந்துட்டேன். நாங்க பைத்திய மாதிரி தனியா புலம்பிட்டு. அதையம்மா பாதையில விட்ட, புலம்பலையாவது முழுசா செஞ்சிருக்கலாம்ல. உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடு சொன்னே கிடையாதா? நல்ல வெயில், சூடு இருக்கு, சொரணை இருக்கு. அதனால தான் டிவி காரணத்துக்கு அதுக்கு சண்டை போடாம இங்க வந்துட்டேன். இதே மாதிரி ஆகஸ்ட் 26ஆம் தேதி இன்னொரு ரத்த கல்லறி. யோ, அது பென்சில் செய்யும் போதுயா? யோர் ஆனர், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஜானகி என் பொண்டாட்டியா இல்ல இவரா? கூட இருந்து பார்த்த மாதிரியா சொல்றாரு? அது லாயர் என்ன சொல்றாருன்னு சரி பரவாயில்ல. எந்த தகப்பனும் பண்ணாத காரியத்தை மிஸ்டர் பாண்டியன் பண்ணிருக்காரு. பெத்த குழந்தைய தன்னோட சுயநலத்துக்காக அடுக்க வச்சிருக்காரு. நீங்களே சால்வ் பண்ணீங்க. குழந்தை கண்டுநட்டி ஞாபகம் வச்சீங்க. டேய் சிகரெட் குடிரா. ஞாயிற்றுக்கிழமை சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன? இந்த அம்மாவை நீங்க அடிச்சீங்களா இல்லையா? ஐயோ யுவர் ஆனர், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கிறாங்க, எத்தனையோ புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க கோர்ட்டுக்கு வரலையே, ஆனா நீங்க வந்திருக்கீங்களே. சே எஸ் ஆர் நோ. எஸ் எஸ். ஓகே. எது ஓகே? எஸ் னு சொன்னல. அது நோ. எஸ் யுவர் ஆனர். அடிச்சியா இல்லையா? யா? ஆமா. ஆமானா எஸ் தானே? எஸ். தட்ஸ் ஆல். அண்ணா ஒத்துண்டா. ஆம். அது ஒத்து ஒத்துண்டா. அம்மா பாரு. ஐ ஹியர் பை கிராண்ட் டிவோர்ஸ் டு ஜானகி அண்ட் பாண்டியன்.
பேரும் இனிமே கணவன் மனைவியா இருக்க வேண்டிய கட்டாயம். சோ இது என்ன மீட்டிங்? I order the custody of the child Bharati with the mother Janaki. No, no, Your Honor. என் குழந்தை வேணா கேட்டு பாருங்க, அவ சத்தியமா என் கூட தான் இருக்கேன்னு சொல்லுவா. பாரதி கொஞ்சம் மிஸ்டர் பாண்டியன், 14 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு குழந்தையால தெளிவான முடிவு எடுக்க முடியும். அப்படியும் சொல்ல முடியாது யுவர் ஆனர். இதோ 14 தாண்டி பல வருஷம் ஆச்சு, இது தெளிவான முடிவா? விதண்டாவெல்லாம் பேசப்படாது. திஸ் இஸ் லா. சட்டப்படி பார்த்தா குழந்தை அம்மாவோட தான் இருக்கணும். அதுவும் தவிர ஜானகியோட வசதி வச்சு பார்த்தா குழந்தை அங்கதான் நல்லபடியா வளரும். அப்போ யுவர் ஆனர், என் குழந்தைய நான் பார்க்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை. ஏமா உனக்கு வெள்ளிக்கிழமை ஓகே தானே? ஆ வெள்ளிக்கிழமை ஓகே. ஏதாவது ஒரு பொது இடத்துல சந்திக்கலாம். ஏப்பா அப்புறமா அவன் ரெண்டு பேர்கிட்டையும் தனித்தனியாக கையெழுத்த வாங்கி விடு. ஏமா ஜனக்கி உனக்கு சந்தோஷம் தானே? ஹவ் அபவுட் யூ மிஸ்டர் பாண்டியன்? என்ன சத்தம் மட்டும் வருது? அங்க இருக்கியா? நீ தினமும் அடுப்பு மூட்டுற, நான் கிச்சு கிச்சு மூட்டுற. அதுக்கு போய் விளக்க யாரு? ஏண்டா என்ன தைரியம் இருந்தா ராத்திரி வேளையில வந்து ஆத்துல இருந்து குழந்தை திடீர்னு போவ? கூப்பிடுற விட வாடிங்க, வாடிங்க. எங்க தொலைஞ்சு போட்ட சேது பைய? இந்த வந்துட்டே இருக்கேன்னா ஏண்டா குரண்டை விட்டுட்டு இருந்தியா? கலகமில்லாத மனசு, சித்த படுத்தேன் தூங்கிட்டேன். அம்மா மாப்பிள்ளை எங்க வந்தா? மாப்பிள்ளையாவது மனம் கட்டியாவது. குழந்தைய திருடிட்டு போறான்டா அவன். போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ற அவனே. இனிமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட அவன் குழந்தைய பார்க்க வரப்படாது. ஆகட்டும். ஜானகி குழந்தைய கூட்டுனு வா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இங்க இங்க வருவே. பக்கத்துல வாங்கலண்டா. வந்தாச்சு. இனிமே வெள்ளிக்கிழமை தோறும் குழந்தைய பார்க்க முடியாது. அந்த மாமனார் வீட்டுக்கு போய் கான்ஸ்டபிளை பார்த்து கையெழுத்தான் போடணும். என்ன கறியோ வாங்குறது? உங்க அப்பாவுக்கு பிடிச்ச மெனு இது. முள்ளங்கி சாம்பார் கத்திரிக்காய் வதக்கல் நான் சொத்தையே எழுதி வச்சிருவார். கத்திரிக்காய்க்கு 100 வயசு. இப்பதான் கத்திரிக்காய் பத்தி பேசணும். இங்க இருக்கு கத்திரிக்காய் அண்ணமா வேலை 20 ரூபாய்ங்க மாமி. இதுக்கே சொத்தை எழுதி வைக்கணும் போல் இருக்கு. என்ன பண்றது மாமி, விலைவாசி அப்படி ஏறி போய் கிடக்குதே. சரி முள்ளங்கி இருக்க, அதோ அந்த கடையில கேட்டு பாருங்க. சரி ஜானகி உனக்கு வேண்டியதை இங்க வாங்கிக்கோ, நான் போய் முள்ளங்கி வாங்கிட்டேன். சரி கத்திரிக்காய் 2 கிலோ கொடுமா. ஐயோ சொத்தியா எடுத்து போடுறீங்களே, நல்ல கத்திரிக்காய் எடுத்து போடுங்க. நல்ல கத்திரிக்காய் தாம்மா, 2 கிலோ தானே சொன்னீங்க? எனக்கு கூட 2 கிலோ கத்திரிக்காய் கூட. ஏப்பா கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம மேல வந்து இடிக்கிறியா? ஏம்மா மேனஸ் இல்லாம இடிக்கிறனா? அப்ப மேனஸோட இடிக்கிறேன். ஹாய் மிஸ்டர், ஹவ் ஆர் யூ? என்ன மிஸ் உலகணுமா ஓணமா? சரி ஓடே கத்திரிக்காய் எடுத்து வா. அட மாமி
கைய விடு மாமி. நீ அந்த கையேடுற. கைய விடுன்றல்ல. நீ அந்த கையேடு, நான் அந்த கைய எடுக்கிறேன். அட தோ பாருடா தச்சி, கைய விடு. இத சத்தப்படி. முழங்கி மறந்துடாதீங்க. போனதும் கைய விட்டுறேன். முள்ள மாதிரி கேப் மாதிரி உடம்பு கொம்மால நான் பார்த்தா கேப்பேன், என்னடி உன் குழந்தைய இப்படி பொறுக்கையா வளர்த்து வச்சிருக்கேன். பொம்மநாட்டின்னா அவ்வளோ இளக்காரம போச்ச. நானும் பொம்மநாட்டி தாண்டா, தைரியம் கைவே பாப்போம். இன்னும் பேசுது பாரு. பொம்பளையாச்சன் பாக்குறேன், மரியாதையா போயிடு. ஏய் நேடா, ஷோ காட்டுறாங்களா, போடா. ஏய் நீ என்ன நிக்கிற, போ. பாக்குது பாரு கேவி ஐய. ஒரு நாலு பேர் தானே, அஞ்சுன்னா நன்னா இருக்கும். பாஞ்சாலி மாதிரி ஒண்ணு குறையுறதே. தேங்க்யூ. கை கொடுங்க, தூள ஃபைட் பண்றீங்க நீங்க, பொம்பளையே இல்ல. வரேன் யாரும் பச்சை குழந்தையாட்ட அழறாம்ப. பாக்குறிய மாமி. ரொம்ப வலிக்குதா? நான்
பார்த்ததிலே முத முதல்ல பொம்பளை கையால் அடிபட்டு ஒத்தடம் கொடுக்குற அளவுக்கு போன ஒரே ஆளு இவன் தான். பேசாம இருங்க, என்னால பழி வாங்காம சும்மா இருக்க முடியுமா? ஐயோ அது இல்ல, அதுக்காக இப்படியே ஆளை வச்சு அடிக்கிறது. டெக்னிக்கலா சில வேலையெல்லாம் பண்ணணும் கௌஷி, நீ கவலைப்படாத. என் மூளையை உபயோகிச்சு எப்படியாவது அந்த பொம்பளைய ஒரே தூக்கா தூக்கிடுவேன். தேங்க்ஸ். வேலைக்காரிக்கு என்னத்துக்கு தேங்க்ஸ்? தேங்க்ஸ் காஃபிக்காக இல்லை. பின்ன தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு எவ்வளவோ ஆயிரம் இருக்குது. வந்தன்னைக்கே குழந்தைய தீ விபத்துலேருந்து காப்பாற்றினேன். அப்புறம் நாங்கள் யாருமே இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்க முடியாத பலவிதமான திருட்டுகளெல்லாம் நீ கண்டுபிடிச்சிட்ட. அது மட்டுமா, தகப்புன்னு இல்லாத குழந்தைய நீ உன் பேத்தி மாதிரி ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்ட. எல்லாத்துக்கும் மேலே நேற்றுக்கு ரவுடிகள்கிட்டேருந்து ஜானகியை காப்பாற்றினேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஜானகி மேலே நான் என் உயிரையே வச்சுருக்கேன். ஆமாடி. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, மாறு கொஞ்சம். நான் செல்லம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்தான் ஜானகி பிறந்தா. என்ன என்ன பண்ணுறது? என்னாச்சு? கொஞ்சம் மாறுவலி, டாக்டரை கூப்பிடு. ஐயோ ஜானகி, ஜானகி, ஜானகி. குட், வெரி குட். ஒரு நிமிஷம். எங்கள் தலைவர்கள் வாங்கியுள்ள காப்பி எஸ்டேட்டை கைது செய்ய முடியுமா? எங்கள் அச்சுவாரம் பலமானது. எங்களை யாரும் அசைக்கவே முடியாது. எங்கள் ஆட்சி நிரந்தரமானது. எங்களை யாரும் வீழ்த்தவே முடியாது. எங்கள் இயக்கம் மாமி விட்டுருங்க, குழந்தை அனாவசியமா அழ விடுறேன். டாக்டர் அண்ணாவை நீங்க எப்ப ரிலீஸ் பண்ண போறீங்க?
அவர் என்ன கைதியா புதுப்படமாடா ரிலீஸ் பண்றதுக்கு? டிஸ்சார்ஜா மூண்டோ? ஓ சரி சரி, மாமாட்ட சார்ஜ் பண்ண மாட்டேன். எப்ப டிஸ்சார்ஜ் பண்ண போறது அதையாவது சொல்லுங்க. கடிச்சண்டா கடி, ஹி இஸ் ஆல்ரெடி டிஸ்சார்ஜ்டு. மாமி தூக்கிண்டே போயிடுறாடா. எதுக்கு? நாங்க இத்தனை பேர் இருக்கோம் மாமி மாமின்னு. எதுக்கு எடுத்தாலும் மாமியா? மூடுறா பாய், ஒருத்தரும் தேவையில்ல. மாமா நடந்தே ஆத்துக்கு போயிடுவார். மாமா எழுந்திருக்கோ.